हेलो फ्रेंड्स, वेलकम टू बाशा कुकिंग। ना दा उंगा बाशा भाई पेसुरेन। इन्नैक्कु ओरु सूपरान डिश पाक्क पोरोम। एन्न डिश्ना अदु पेरे कोंजम डिफरेंटा इरुक्कुम। इदु वरैयुम यारुमे नींगा केल्विप्पट्टाद ओरु मेनु दा इदु। पेर वंदु सोल्लट्टा, परोसा। एन्नडा परोसान्रींगला? परोसाना ओन्नुम इल्लैंग, इदु ओरु फ्यूजन डिश। அதாவது நீங்கள் பரோட்டா இருக்குல்ல, பரோட்டாலாம் நீங்கள் எத்தனையோ வெரைட்டி சாப்பிட்ருப்பீங்க. சில்லி பரோட்டா, கொத்து பரோட்டா, ஏன் கிளி பரோட்டா, இது மாதிரி நிறைய பரோட்டா சாப்பிட்ருப்பீங்க. இப்போ அந்த பரோட்டாவையும் அதே மாதிரி பீட்ஸா இருக்குல்ல, பீட்ஸாலாம் நீங்கள் சிக்கன் பீஸா, வெஜ் பீஸா, மெக்ரோனி பீஸா, என்னென்ன பீஸாவோ இருக்குது அதையும் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. ரெண்டுமே நிறைய பேர், ரெண்டு பேருக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஃபியூஷனாக ஒரு கம்பைன் பண்ணி ஒரு புது டிஷ் நான் இப்போ யோசித்து செஞ்சு வச்சுருக்கேன். அது என்னென்னா, அதுதான் அந்த பரோசா. அதாவது பரோட்டாவில் இருக்கிற பரோவும் பீஸாவில் இருக்கிற ஜாவையும் எடுத்து ஒன்றா சேர்த்து பரோசான்னு பேர் வச்சாச்சு. ஓகே, அது நம்ம எப்படி செய்ய போகிறோம், எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளானதுதான். கடையிலேருந்து ஒரு ரெண்டு பரோட்டா வாங்கியிருக்கேன், அது கூட கொஞ்சம் அந்த சிக்கன் சல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி நம்ம இந்த டிஷ்ஷு பண்ண போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. நிறையா பேருக்கு இது மற்ற டிஷ்னால் கூட எல்லாம் தெரிஞ்சது தான், இது தெரியாத டிஷ்ஷு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் இதை இப்போ எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பரோசா செய்ய ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு சாப் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் சில்லி சாப்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு, ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் சிக்கன் சால்னா எல்லாத்தையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஆம்லேட் ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போது நம்ம தவா, ரெண்டு தவா எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் ஆயில், இதில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு அதில் கொஞ்சம் பரோட்டாவை லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. சூடாக இருந்தால் சூடு பண்ண தேவையில்லை, சப்போஸ் சூடாக இல்லைனா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒரு தவாவில் ஆயில் ஹீட் ஆனோன்னா ஒரு ஆம்லேட் ஒரு சைடு போட்டுக்கோங்க. இது திருப்பக்கூடாது. இப்போ இந்த சூடான பரோட்டாவை எடுத்து நம்ம அந்த ஆம்லேட் மேலே அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ண போகிறோம். வச்சாச்சு, நல்லா அப்படியே அமுக்கி விட்டிங்கன்னா அது நல்லா அந்த முட்டை அந்த பரோட்டாவோட ஒட்டிக்கும். இப்போ இன்னொன்று ஒரு தவாவில் ஆயில் ஊற்றிட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு சைடு ஆம்லேட் ஊற்றிக்கோங்க. நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் முட்டை ஊற்றுங்க, அப்போ தான் நல்லா அது உங்களுக்கு ஃப்ளஃபியாக வரும். இப்போது இந்த பரோட்டாவை எடுத்து நம்ம அந்த ஆம்லேட் மேலே வைக்க போகிறோம். அப்படியே கொத்தனாப்பில் எடுத்து அந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறோம். அப்படி திருப்பி போட்டுருங்க. பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷாக நல்லா இருக்குது பார்க்கவே. இப்போ இந்த ரெண்டு ஆம்லேட் நடுவில் இந்த பரோட்டா நல்லா ஸ்டஃபிங் மாதிரி நடுவில் இருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம், ஒரு 2 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் எடுத்து பிரட்டி போட்டுக்கோங்க. பிரட்டி போட்டதுக்கப்புறமே அந்த நல்லா அந்த ஒரு சைடு நல்லா இப்போ சூடாக இருக்கிறதுனால அது மேலே நம்ம இப்போ சீஸ் கிரேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே மேலே தூவி விட்டுருங்க. பீட்ஸானாவே சீஸ் தானே, ஸோ நம்ம அந்த பீட்ஸா டேஸ்ட்டு வர்றதுக்கு சீஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அந்த ஹீட்டிலே அது மெல்ட் ஆயிரும். நீங்கள் திருப்பி போடணுன்னெலாம் அவசியம் இல்லை, ஏன்னா அந்த முட்டையை திருப்பி அந்த சூட்லேயே போட்டனால அந்த சீஸ்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஆனியன், கேப்சிகம், கொஞ்சம் கொத்தமல்லி அதெல்லாம் போட்டுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையானதாக வேறு டாபிக்ஸ் மேலே ஏதாச்சும் உங்களுக்கு இப்போ சிக்கனோ எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெறும் ஆனியன், கேப்சிகம் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த சீஸோடு நல்லா அது ஒட்டிக்கும். அப்படியே பாருங்கள், சீஸ் மெல்ட் ஆகிட்டு இருக்கு அந்த ஹீட்லேயே.
இப்போ லைட்டாக கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் பெப்பர் பவுடர் மேலே அப்படியே தூவி விட்டுருங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஆம்லேட்டில் சில்லி பவுடர் போட்டிருக்கனால ஜஸ்ட் பெப்பர் பவுடர் மட்டும் போட்டு எப்படி இருக்குது பாருங்கள், பீட்ஸா மாதிரி தான் இருக்கும். அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு எடுத்து நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதான். நீங்கள் இது கூட நீங்கள் கெச்சப்னாலும் கெச்சப் தொட்டு சாப்பிட்லாம், இல்லை அப்படியேனா கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள், பார்க்கவே அப்படியே எம்மியாக இருக்குது. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தான் இது, புது ஃபியூஷன் டிஷ்ஷு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாமா? வாங்க டேஸ்ட் பண்ணலாம். அப்படியே அப்படியே சுட சுட இருக்குது, சீஸ்லாம் மெல்ட் ஆகி. அப்படி எடுத்து அப்படியே ஒரு பைட்டு போகலாமா? வாவ், சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. அப்படியே நல்லா அந்த சீஸ் மெல்ட் ஆனதுக்கு அப்படியே பீட்ஸா மாதிரி இருக்கும். இந்த பரோசாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். பை பாய்.